சிவகாசி அதோட டைரக்டர் கிருஷ்ணன் பேசுறேன். எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா வந்து நம்ம வந்து பல தகவல்கள் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா என்ன மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒவ்வொரு ப்ராடக்ட் வைஸா அதற்கான ஏற்றுமதிக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு ஒரு அடிப்படையான தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய சின்ன ஒரு தகவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல்ல உங்களுடைய விளம்பரம், உங்களுடைய விசிட்டிங் கார்டாக இருக்கலாம், உங்களுடைய ப்ரௌச்சர், உங்களுடைய கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற தகவலும் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து உங்களுடைய விளம்பரங்களை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்னுடைய ஒவ்வொரு இந்த வீடியோவில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் இருக்கும், ஆரம்பத்துலேயும் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது சம்மந்தமான விளம்பரப்படுத்தணும், உங்கள் கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லணும், உங்கள் கார்டு, உங்கள் விசிட்டிங் கார்டு சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னங்கிறது நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளே வரலாம். ஸோ இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் என்னென்ன, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பெயிண்டிங் எக்ஸ்போர்ட் ஆகுதா, கட்டாயமாக பெயிண்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பெரிய அளவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதிக ப்ராஃபிட் உள்ள ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ல. ஏன்னா நம்ம இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய பல நாடுகள் நம்ம தாஞ்சூர் இந்த சவுத் இந்தியன் கிளாசிக்கல் பெயிண்டிங்ஸை விருப்பப்பட்டு வாங்குறாங்க. ஸோ அங்கிருந்து சுற்றுலாவில் வரக்கூடிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸை இங்கிருந்து வாங்கிட்டு போகிறாங்க, நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கிருந்தும் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லி இம்போர்ட்டும் பண்ணி அவங்கவுங்க நாடுகளில் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து தஞ்சாவூரில் வந்து இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஆர்ஜின், அதாவது வந்து ஆரம்ப புள்ளியாக அது இருக்குது தஞ்சாவூரில். ஸோ 16th century இதற்கான பெயிண்டிங்ஸ் வந்து அதை வரையக்கூடிய ஓவியங்கள் வந்து பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பகுதியை ஆண்ட மன்னர்களுடைய அரண்மனையையும் அரசர்களுடைய ஓவியங்களையும் அப்புறம் வந்து கடவுள் ஓவியங்களையும் மட்டுமே ஆரம்பத்தில் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங்ஸாக பெரிய அளவுக்கு அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து வரைஞ்சாங்க. பல பொருட்கள் அதில் பயன்படுத்தப்பட்டன. அது என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ஸோ ஆரம்பத்தில் வந்து அரண்மனையில் அலங்கரிப்பதற்கும் கடவுள், அதாவது கடவுள் மற்றும் அரசர்களோட ஓவியங்களை மட்டுமே வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பெயிண்டிங்ஸ், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, நம்ம என்ன மாதிரி உருவங்களை எதிர்பார்க்குறோமோ, என்ன மாதிரி அதாவது மாடர்ன் பெயிண்டிங்ஸை கூட வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் அளவுக்கு வரைந்து கொடுக்கக்கூடிய ஆட்களும் வந்துட்டாங்க. அதற்கான தேவையும் அதிகரித்து விட்டது. ஸோ அப்போ இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸுங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய மிகப்பெரிய விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்ஸாக மாறிட்டு வருது. ஏன்னா என்ன மாதிரி உருவம் கொடுத்தாலும், என்ன மாதிரியான பெயிண்டிங்ஸோட மாடல் கொடுத்தாலும் அதை வரைஞ்சி கொடுக்கறதுக்கான ஆட்களும் சரி, அதற்கான டெக்னாலஜியும் இப்போ வந்துருச்சு. ஸோ ஸோ பல நாடுகள் வந்து அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தேவைப்படக்கூடிய, அதாவது வந்து ஆரம்பகால அதாவது தாஞ்சூர் பெயிண்டிங்ஸோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மா பலா வகையிலிருந்து அந்த பெயிண்டிங்ஸ், அந்த மர ஓவியங்கள், மரத்தை எடுத்து அதை ஓவியங்களாக தீட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பிளேவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வுட்டு, மக்கு, ஸ்டோன்ஸு, பியர்ஸு, கோல்டு ஃபாயில், ஸோ அது தங்க இலையே வந்து அதுக்கு மேலே வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு ஃபாயில் தங்க இலைகள் இருக்கு பண்ணியிருக்காங்க. மிரர்ஸ், கண்ணாடிகள் பதித்தப்பட்ட ஓவியங்களாக இருக்கலாம். நேச்சுரல் கலர்ஸ் அண்ட் நேச்சுரல் அரபிக்கம் இதெல்லாம் பயன்படுத்தி தான் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வந்து தயார் பண்ணுறாங்க. இன்னும் பல பொருட்கள் இதற்கான மூலப்பொருட்கள் இருக்குது. அது வந்து நீங்கள் ஓவியங்கள் வரைபவர்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான பொருட்கள் அதில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி யூசேஜுக்கு போகுது அப்படின்னா, வெளிநாடுகளில் இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய கம்பெனிஸு, மல்டி எம்என்சி கம்பெனிஸு, ஃபேக்ட்ரிஸு, சில வீடுகளில் அலங்கரிப்பதற்காக வாங்குறாங்க. ஸோ இவ்வளவு யூசேஜ் வந்து இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸுக்கு இருக்குது. பல நாடுகள் இது தான் வாங்குறாங்க. ஸ்டார் ஹோட்டல்லையும் வைக்கிறாங்க,
பெரிய கம்பெனி இல்லை கேங்கிங் காமிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ யூசேஜுக்கு வாங்குறாங்க. இந்த குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேக்கிங் வந்து கரெக்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான முறையில் பேக்கிங் பண்ணி இங்கே இருந்து அனுப்புகிறோம். ஏன்னா அந்த பெயிண்டிங்ஸ் வந்து அதோட ஃப்ரேம் சரி வேறு எந்த விதமான அந்த பேர்ஸ் அதோட மிரர்ஸு உள்ள வரையப்பட்ட கலர்ஸ் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் பர்ஃபெக்டாக போகணும். ஸோ அதனால் பேக்கிங் ரொம்ப முக்கியம். அதுபோக வந்து பையஸோட நீர் வந்து ரொம்ப முக்கியம். பையஸோட என்ன தேவையோ அவங்க என்ன கேட்குறாங்களோ என்ன மாதிரியான ஓவியம் கேட்குறாங்களோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ பேக்கேஜிங் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து எந்த நாடுகளுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் யூரோப்பியன் கண்ட்ரிஸு யூஎஸ்ஏ யூகே ஃப்ரான்ஸ் இட்டாலி ஜெர்மனி ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகளுக்கு கனடா இங்கிலாந்து அப்புறம் வந்து சிங்கப்பூர் மலேசியா கல்ஃப் கண்ட்ரிஸு யூஏஇ கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்புறம் ஆஸ்திரேலியா நெதர்லாண்டு டென்மார்க் கென்யா அப்புறம் இந்த பண்ண பல நாடுகளுக்கு வந்து போகுது. ஏன்னா இது வந்து அலங்கார பொருட்களுக்கு தேவைப்படுகிறதுனால பல பேர் வந்து பல நாடுகள் வந்து விரும்பி வாங்குறாங்க. இது வந்து நீங்கள் எப்படி அனுப்பலாம் அப்படின்னா இது நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஒன்று எடுத்துக்கோங்க, அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க, கொரியர்லையும் அனுப்பலாம், போஸ்டலில் அனுப்பலாம், இல்லை ஏர் ஷிப்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ ஓகே, நீங்கள் அந்த கொரியரில் அனுப்பும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ப்ராசஸ் கொரியர் ஆஃபீஸில் கேட்டு அந்த பேக்கேஜிங்கோட சைஸ் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து ஒரு 30,000-40,000 பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொரியரில் அனுப்பலாம். அதுக்கான கொரியர் காஸ்ட் உங்களுக்கு சரியாக வருமாங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வந்து அதிக லெவலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது, நிறையா பீசஸ் உள்ளது வேண்டியிருக்கு, நிறையா பேக்கேஜிங் அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்துகிட்டு ஏர் ஷிப்மெண்ட்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வரும். ஏர் ஷிப்மெண்ட் பண்ணும்போது கவனமாக நீங்கள் அதுக்கான லாஜிஸ்டிக்கில் பேசி பேக்கேஜிங்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா பெரிய அளவுக்கு இதற்கான லாபம் கிடைக்கும். ஸோ இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸுக்கான ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் பல நாடுகளில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை யார் செய்யலாம் அப்படின்னா இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் அதை சம்மந்தப்பட்ட சுற்றியுள்ள ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலும் அங்கே வந்து இதற்கான கலைக்கூடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கியும் விற்பனை செய்யலாம். ஓவியங்கள் வரைபவர்களும் அதற்கான வேலைகளையும் ஈடுபடலாம். இல்லை வாங்கி விற்போம்னு நினைக்கிறவங்க இந்த தஞ்சூர் பெயிண்டிங்ஸை வாங்கி விற்கலாம். ஓவியர்களுடைய பிள்ளைகள் வந்து படித்த பிள்ளைகள் படித்தவர்கள் வந்து இந்த அவங்க அப்பா அவங்க தாத்தா வரைந்த ஓவியங்களை இல்லை அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஓவியங்களை நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறதுக்காக முயற்சியும் எடுக்கலாம். ஓவியர்களும் அதை ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதற்கான வாய்ப்புகள் தஞ்சாவூர் ஓவியங்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, எப்பயுமே இருக்கும் அது. ஸோ இது கேண்டிகிராஃப்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் வரலாம். இதற்கு வந்து எம்இஐஎஸ் ஸ்கீமில் வந்து அதற்கான உங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கட்டாயமாக உண்டு. ஸோ இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸும் எக்ஸ்போர்ட்டுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.